படிக்க முடியல அப்படியே உள்ள தள்ளிட்டேன். வேலச்சேரியில இருக்கேன் இப்போ. இதை பாத்தீங்கன்னா ரசாவிட் ரெஸ்டாரண்ட், இதுதான் எங்க வென்யூ. இது ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இது. ஹலோ, இன்னொரு வாட்டி வணக்கம், வெல்கம் டு தமிழஜி பத்மா ப்ளாக்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்டிங் யூடியூபர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் மீட் அப் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களோட வென்யூ. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக ஸ்பெஷலாக லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஐசிங் ஆன் தி கேக். ஹைலைட் என்னன்னா, இது மீட்டப் போடுது, மூணு ஸ்பெஷல் கெஸ்ட் யூடியூபர்ஸ், சீஃப் கெஸ்ட் யூடியூபர்ஸாக நாங்கள் யார் இன்வைட் பண்ணியிருந்தோம்னா, அம்மா சமையல் மீனாட்சி அம்மா, அப்புறம் அவங்க சன் ரமேஷ், அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் சேனல் வச்சுருக்காங்க சுனிதா, அப்புறம் பிரகதீஷ் சோத்து முட்டை சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மூணு ஸ்பெஷல் கெஸ்ட் யூடியூபர்ஸாக நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்டிங் யூடியூபர் மீட் அப் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ உள்ளே போய் வென்யூ எப்படி இருந்தது, என்ன என்ன சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் ஃபுட் என்ஜாய் பண்ணோம், போய் பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் பேரு ரசவீட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட், வேளச்சேரி மெயின் ரோட்லேயே இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கு, லைவ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ போன உடனே சுட சுட இரானி தம் சாய் ஆஃபர் பண்ணாங்க, கூடிய உஸ்மானி பிஸ்கட்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. நான் பாத்தீங்கன்னா டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நான் டோட்டலியே ஒரு டீ பர்சன், காஃபி அவ்வளோவா என்ஜாய் பண்ணி குடிக்க மாட்டேன். டீ நல்லா சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. சார் வந்து டீ எப்படி இருந்தது கேட்டாங்க. இரானி தம் சாய் செம்மையா இருந்தது. என் கூட இப்போ மிஸ்டர் நாகராஜ் இருக்காரு. ஸோ இவரு தான் இந்த இடத்தோட மேனேஜர். ஸோ இந்த இடம் சொல்லுங்க, சூப்பராக இருக்கு. 100 பிட் ரோடு, பைபாஸ் ரோட்டில், வேலைச்சேரி ஃபினிஷ் மால் பக்கத்தில் இருக்கு மேடம். ஏன்னா வந்து மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டு, இந்தியன், தந்தூர், சைனீஸ், மினிமம் ஹைதராபாத்தி ஃபுட்டு ப்ளஸ் ஆந்திரா டிஷஸ் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. பார்பிக்யூ நல்லாயிருக்கும். ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து முகலாய் பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி, ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் மட்டன் பிரியாணி, ஷவர்மா எல்லாமே இருக்குது மேடம். அதோட ப்ளஸ் நமக்கு வந்து டீ ஷாப் ஒன்று இருக்குது, இரானி தம் சாய். இரானி தம் சாய் ப்ளஸ் எல்லாமே இருக்குது மேடம். உஸ்மானிய பிஸ்கட்டு, ஷவர்மா, அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு, சாண்ட்விச்சு எல்லாமே, எல்லா வெரைட்டிஸ் டைப் ஆஃப்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. வெளியில் உங்களுக்கு அந்த ஏஸ்தட்டிக்ஸும் நல்லா ப்ளெசண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா எல்லாமே இருக்கு, இங்கே எதுவுமே இல்லாத இது எல்லாமே இருக்குது. ஸோ ஏம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. பிரான்ச்சஸ் இருக்கா நமக்கு வந்து? ஓஎம்ஆரில் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது மேடம். அடுத்தது தாம்பரத்தில் கூட ஒன்று ஓப்பன் ஆகுது மேடம். இல்லை இந்த பிரான்ச் வந்து இது வந்து 1 இயர் ஆச்சு மேடம். 1 இயர் இது புது பிரான்ச். இது நல்லா புதுசாக, நல்லா ஸ்பார்க்லிங் பார்ட்டிகள் கூட, செகண்ட் ஃப்ளோரில் பார்ட்டிகள் கூட இருக்குது. பார்ட்டிகள், ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஸ்டார்டர்ஸ், கபாப் பிளாட்டர். ஸோ இது வந்து வெஜ், இது நான்வெஜ். பரவாயில்ல. இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம். பரோட்டாசினால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடல, சில பேர் தான் நான்வெஜ் சாப்பிட. ஏ கே பையா, கே ஓ மேயோனீஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிரில்டு பாபக்யூ. அது பிளாட்டரே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, பெரிய பிளாட்டரு. அந்த தாலி, பெரிய தாலி, ஜாயிண்ட் சைஸ் தாலியில் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ப்ரெசன்டேஷன் அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. இட் ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணேன், என்னென்னா ஆறி போயிடுச்சு. சூடாக இருந்துருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா அந்த அத்தென்டிக். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிரில்டு பாபக்யூ ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று விஷயம் நான் கவனிச்சேன், எல்லாமே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பையா, 1 மினிட், இந்த பார்த்தீங்கன்னா ஜக் ஜக் திகையே ஜக், இந்த ஜக்கு அந்த கிளாஸஸ் பாருங்க, அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக காப்பர் இதில் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ அம்மாவும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ் மேடம், ஃபுல்லாக வந்து காப்பரில் தான் யூஸ் பண்ணுறோம் மேடம். வாட்டர் ஜக்கு ப்ளஸ் வாட்டர் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது காப்பர் தான். இவர் அந்த பிளேட் கூட சூப்பராக இருந்தது. பிளேட் அது பார்க்கவே செம்மையா. நாங்கள் அது பின்னாடி ஒரு 1/2 hour, 1 hour வேவங்க வெயிட் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க, முடிங்கப்பா சாப்பிடுவாங்கன்னு. செம்மையாக இருந்தது. தேங்க்யூ மேடம்.
அது எவ்வளவு 650 ஆகும் 650 மேடம் அந்த ஒரு கிளாஸ் 650 அப்பா ஸோ நாங்கள் வந்து லக்கி எங்களுக்கு சுட சுட இந்த நான்வெஜ் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண இதுவும் நான்வெஜ் தான் இது இப்போ வந்து சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆ பையா ஓ சில்லி செய்ய சில்லி 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 செய்ய சில்லி ஆ பஸ் பஸ் ஓகே தேங்க்யூ வந்து ஹைதராபாதி சிக்கன் 65 வெஜ்ல வந்து கேட்டு கேட்டுட்டு போகிறாங்க இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் இது வந்து ஹைதராபாதி சில்லி படிக்க முடியல அப்படியே உள்ள தள்ளிட்டேன் காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் நதியாலேயே சில்லி கேட்டு வாங்கினேன் இப்போ சில்லி ரொம்ப பிடிக்கும் அது அந்த பசிக்கு நல்லா ஸ்பைசியாக காரம் சாரமாக நிஜமாகவே நல்ல பசி வந்துருச்சு பாபிக்கு சிக்கன் இது சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும் போல் இருக்கு பாருங்க ரொம்ப சூடாக இருக்குது நல்ல காலம் என்ன பசங்க சவுண்டு கேட்கும் உங்களுக்கு பின்னாடி இது பாருங்கள் எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது ஸோ இது மேயோனீஸ் ஸோ இது பாருங்கள் இது இது வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த கிரில் சூடாக இருக்குது மேயோனீஸ் சார் வந்து மேயோனீஸ் வச்சுருக்காங்க இதுக்கு இதுதான் பொருத்தமான பாருங்கள் இதுதான் டெண்டர் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ அந்த சூட்டுக்கும் இந்த டெண்டருக்கும் அந்த மேயோனீஸ் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது இதில் போட்டிருக்கிற மேரினேட் மசாலா இது வந்து நம்ம பிரியாணிக்கு ரைத்தா அப்புறம் வந்து அதாவது பச்சடி அப்புறம் வந்து கிரேவி இங்கே வந்து பிரியாணி ஏ நான்வெஜ் ஒரு ஏ வெஜ்னா சிக்கன் பிரியாணி அச்சா மட்டன் பிரியாணி வா முகலை மதலப் ஓ சப் நான்வெஜ் அச்சா இவ்வளோ நான்வெஜ் எடுத்துருக்கோம் பயன் வெஜ் செய்ய தோடா சார் வெஜ் கியூக்கி ஏ மந்த் மே நான்வெஜ் நீ கடாய் வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி நீ பிரியாணி இந்த விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அங்கே ஸ்டாஃப் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அவ்வளோ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ கர்டியஸ் அவ்வளோ பொலைட்டாக இன்ஃபேக்ட் இந்த மேனேஜர் சாரே வந்து ஒவ்வொருத்தருக்கும் டேபிளில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்களுக்கு ஏஸ்தெட்டிக்ஸ் இன்டீரியர்ஸ் மட்டும் அழகாக இருந்தால் போதாது ஒரு ரெஸ்டாரண்ட்னு இருக்கும்போது ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சர்வீசஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நான்வெஜ் சொல்லிட்டு இப்போ வெஜ் ஆர்டர் பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் சுட சுட என்ஜாய் பண்ணுங்க இது வந்து என்னது பன்னீர் மஷ்ரூம் மஷ்ரூம் ஓ மஷ்ரூமா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து பன்னீர் வெஜ் வெஜ் பன்னீர் ரைஸ் பன்னீர் ரைஸ் இல்லை வெஜிடபிள் தம் பிரியாணி பன்னீரும் இருக்குது எப்படி இருக்கு குட்டி குட்டி அச்சா இதுதான் நீ செய்யோகா சில்லி மஷ்ரூம் ஃபோர் டேபிள் மே இன்னும் முடிச்சு நீ செய்யும் ஸோ இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம் நான் பொதுவாக கிரேவி சாப்பிட மாட்டேன் எனக்கு பச்சடி மாத்திரம் இருந்தால் போதும் பட் பாருங்கள் கத்திரிக்காய் எதுனா கேப்சிகமா வந்து முகலை பா இதுலேயே இவ்வளோ பெரிய ஐயோ ஐயோ இது என்ன இது ஆபா ஃபஸ்ட்டு கிரேவியோட சாப்பிட்றேன் கிரேவி நல்லாதான் இருக்கு கேப்சிகம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் பாபக்யூ ஃபிஷ் இதுவும் செம்ம டெண்டராக இருக்கும் ஃபிஷ்ஷே டெண்டராக தான் இருக்கும் ரொம்ப டெண்டர் சாஃப்ட் மீட் ஃபிஷ்ஷு ஸோ மெதுவாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அதனாலேயே சாலட் நிறைய இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம மீட் சாப்பிடும் போது சாலட் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓ யாருக்கு பார்த்துடே ஸோ கண்டிப்பாக ஒரு மெமோரபிள் ப்ளெசன்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரசாவேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்டது நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டோம் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்து எடுத்து சாப்பிட்டோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட் வந்து கேட்கவே வேணாம் நல்லா ஃப்ரெஷ் ஃபுட் நல்ல குவாலிட்டி மீட் அந்த ஃபிஷ் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அவ்வளோ டெண்டராக குக் பண்ணியிருக்காங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் பாபிக்யூ ஏன்னா அதில் எண்ணெய் நிறைய இழுக்காது ஒரு ஹெல்தி வே ஆஃப் குக்கிங் நல்லா மேரினேட் பண்ணி ஒத்தென்டிக் வெர்ஷனில் சர்வ் பண்ணாங்க பிரியாணி நான் அவுட் அண்ட் அவுட் ஆஃப் பிரியாணி பர்சன் நீங்கள் என்னோட ஃப்ளாக்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரியாணி நல்லா ஃப்ரீக் அவுட் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ அது இல்லாமல் ஒரு வகையான பிரியாணி இதை என்னால் சாப்பிட முடிஞ்சது சுத்தமாக வயிறில் இடமே இல்லை தள்ளி தள்ளி சாப்பிட்டேன் ஆனால் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் பிரியாணி சர்வ் பண்ணாங்க வெஜ் நான்வெஜ் என்னால் ஒரு வெர்ஷன் தான் ட்ரை பண்ண முடிஞ்சது ஈரானி தம் சாயோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்சிவ் மீலை வந்து கூல் கூல் லெமனேடோட சைன் ஆஃப் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை
ஸோ சார் சூப்பராக டேக் கேர் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, போய் சாப்பிடுங்க. எங்களுக்கு சுட சுட டேஸ்டி சாப்பாடு கொடுத்துட்டு இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. 4 மணி ஆச்சு. பை, தேங்க்யூ, பை.